சொல்லுங்க. தன்னை அறிவு, தன்னை அறிவதால் இந்த நான் சொல்ற எனக்கு என்ன லாபம், இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பேராசிரியர் கேக்குறா. அதுக்கு சீனு சொல்றார், தன்னை அறிவது என்பது நேரடியாக வானத்தில் இருக்கும் உண்மையான சூரியனை பார்ப்பது போன்றது. இது உதாரணத்திற்கே, ஏனென்றால் சூரியனை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. உண்மையான சூரியன் வானத்தில் தான் இருக்கிறது என்றும் அங்கேதான் பார்க்க வேண்டும் என்றும் நமக்கு தெரியும். இது வந்து எனக்கு கொஞ்சம், அதாவது சூரியனை நம் கண்களால், வெறும் கண்களால் பார்க்க முடியாதுன்னு ஒரு வரி வருது. நம்ம கண்ணால காலம்பற கண்ணு பூசுமே ஒழிய நம்ம இப்படி கண்ணை தூக்கி உச்சி நேரம் சந்தியாவதனம் பண்றதை கூட பாக்குறோம் இல்லையா? ஆமா ஆமா. அது இதுல என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? புரியல. அதாவது நான் உருவகப்படுத்துறேன், இட்ஸ் an analogy of the real sun, star sun. அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னேட்டாவே தெரியும் தட் அங்க இருக்கு, நடுவில் இருக்கு. அதுதான் இந்த பூமிக்கே காரணம், அந்த பூமியினுடைய உயிரினத்துக்கான சகலத்துக்கு காரணம் அப்படின்றது. அத போல இங்க மனத்துல என்ன நாமரூப காட்சி வரட்டுமே, அது வந்து எப்படி அது வர்றது கூட பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் ஆஃப் எலக்ட்ரிக் லைட் மாதிரி தானே இருக்கு உள்ளுக்குள்ள பிளாஷஸ். இப்ப நீங்க வந்து என் கூட பேசுறது வந்து ஆக்சுவலா உங்களுடைய நான் பாவத்தினுடைய பாவம் தான் அது. நீ உங்க உடம்பு அசியூம் பண்ணி நடத்துவது நான் சோ சோ அப்படின்னு சந்தேகப்பட்டவனா இருக்கு, அந்த படிச்சவனா இருக்கு. அப்ப அந்த படிக்கும் பாவம், சந்தேகப்படும் பாவம் எல்லாம் எப்படி உருவாரத்துக்கு எப்படி சான்ஸ் இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்நிய பாவமா நினைக்கிறோம் நம்ம சரி எல்லாத்தையும் உடம்ப மொத்தம் தவிர்த்து நினைப்புக்கள்லாம் கூட ஏன் உற்பத்தி ஆறுதுன்னு பாத்தீங்கன்னா, உடம்ப வந்து நான் வந்து தன்னைதான் நினைச்சுட்டு இருக்கு. அப்புறம் அவன் அவன் உடம்பு விளிம்புல இருந்து அப்படியே எல்லாம் அந்நியமா, உறவுகள்ல இருந்து எல்லாம் அந்நிய காட்சிகளா. அவனுக்கு மூல அறியாம என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமுமே அந்த இடைவெளி பிரதேசங்கள் எல்லாமுமே ஈவன் இன்க்ளூடிங் இவன் உடம்பு கூட மனத்திலேருந்துதான், மனத்திலேந்து போய் தூங்கவும் போறது மனமே இல்லாமல். அப்புறம் மனத்திலேந்து கனவு காண்றது, மனத்திலேந்து நனவு நிலைக்கு வருது. ஒரு மனம்ன்ற ஒரு பொய் வஸ்து இவனையும் இவனுடைய புத்தியையும் ஆக்குப்பி பண்ணிட்டு சகலத்தையும் அந்நியப்படுத்தி இவனை மாத்திரம் நானுன்னு சொல்றதும், இவன் இந்த உலகத்துல இருந்து உறவாடுறதுல எல்லாம் வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய அப்படின்னு பகுத்து கிளியரா வச்சுட்டு இருக்கிறது சதா நாமரூப காட்சியா உள்ள போயிட்டு இருக்கு. இது வந்து பூமி வந்து சுய ஒளி கிடையாது. அது போல மனத்துக்கு சுய ஒளி கிடையாது. அதுக்கு எங்கேந்து ஒளி வருதுன்றது பாக்கிறதுக்கு தான் நான் வந்து சூரியனை உருவப்படுத்தினேன். உருவப்படுத்திருக்கேன். ஆமா, எனக்கு இந்த உண்மையான சூரியன் வானத்தை இல்ல, ஏனென்றால் சூரியனே நாம் பெருங்கண்களால் பார்க்க முடியாதுங்கிறதுக்கு கொஞ்சம் அதை தெளிவுபடுத்துறல. அதாவது சூரியனை வெறும் கண்களால் பார்க்க முடியாதுன்னு நினைத்தனும். ஏன்னா இந்த கண்ணு படைக்கப்பட்ட கண்ணா இருக்கிற அந்த உடம்பு கூட வந்து சூரியனுடைய ஒரு அம்சம் தானே அது. ஆமா, நீங்க நீங்க வந்து உங்களுக்கு மூலாதாரத்துல இருக்கிற உஷ்ணம் தானே வந்து ஒரு கன்செப்ஷன் நடக்கிறதே, கரெக்டா? உடம்புல இருக்கிற ஹீட்டுனால தானே கன்சீவ் ஆகி நீங்க இந்த மனுஷரா உருவம் கொண்டவரா இருக்கீர்கள். சோ ஒவ்வொரு புள்ளி, ஒவ்வொரு செல்லுமே இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் இல்லையா? சோ அதுல கண்ணு கேட்கவே வேண்டாம். கண்ணு இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், லாட் ஆஃப் செல்ஸ். அது வந்து இந்த அளவுக்கு தான் லைட்டை தாங்குன்றது ஒரு பிசிக்கல் உண்மை, சயின்டிபிக் உண்மை இல்லையா? அப்புறம் வந்து இது வந்து பிசிக்கல் லை, அது கூட பாக்கல. ஆக்சுவலா மனம் தான் பாக்குறது, கருத்துக்கள் தான் முக்கியமா மனிதன்கிட்ட மாத்திரம் அவனுடைய உடம்பு மூலமா, அவன் உடம்புல இருக்கிற கண்கள் மூலமா அவன் காணவில்லை. ஏன்னா அதுக்கு சுயறிவு கிடையாது, கண்களுக்கு சுயறிவு கிடையாது. சரி, அதை காண வைக்கும் மனத்துக்கு சுயறிவு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் சுயறிவு இல்லைன்றதுதான் மெய்ஞானத்தினுடைய ஃபர்ஸ்ட் அடிப்படையே. உங்களுக்கு வந்து உங்களை காண வச்ச சூரியன் அப்படி பாக்க வச்சு, அத பத்திய பௌதிக உண்மைகளை, உங்களுடைய பிறப்பினுடைய, உடல் கொண்ட பிறப்பினுடைய பௌதிக உண்மைகள் எல்லாம் கூட மனத்துலதான் கிடக்கு.
மனம், மனம்ன்றது வந்து ஒரு தனி பொருள் இல்ல அது. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிடுறது, நான் பாவம் வரும்பொழுது என்ன பண்றது, மனத்திலிருந்து கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, செப்பரேட் ஐடென்டிட்டியா. இப்ப நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து தெரியும், அதுக்கு மேல எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் சுட்டறிவு, சுட்டறியாமையா இருக்க வைக்கிறது கூட வந்து மனம் தான். மனமும் நான் பாவம் தான். நான் பாவம் சொன்னாலும் ஒண்ணுதான், மனம் சொன்னாலும் ஒண்ணுதான். மொத்த மொத்தத்துல என்ன பண்ணிடுதுன்னா, தான் வந்து எப்படி வந்து ஒரு திங்கிங் கூட அறிவு மயமா இருக்கேன், அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கு. சினாப்டிக் நியூரான்ஸ் வந்து சினாப்சிஸ்ல வந்து பிளாஷ் ஆறது தானே தாட்ஸ். அப்ப அதே மாதிரிதான கனவும், கனவுல கூட நம்மளுடைய உடம்ப விட்டுட்டு இண்டிபெண்டா கனவு உடலாவே மாறுறது இல்ல. அகந்தையும் அது முன்னிட்டு அறியும் சுட்டறியும் காட்சிகளும், கனவு அகந்தையினுடைய படைப்பு தானே, அதுவும் மனம் தானே. சோ இப்படி வந்து அது என்ன ஆயிருக்குன்னா, எல்லா புள்ளிலயும் ஒரு மனுஷனுடைய தனி வாழ்க்கையில 24 hours வாழ்க்கையில அவன் வாழ வைக்கிறதே வந்து அனுபவங்கள், எல்லா அனுபவங்கள். Actually, we are re-experiencing everything, replaying everything. அந்த அனுபவங்கள் எல்லாமே நடக்கிறது, காலத்துல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நடக்கிறது எல்லாமே அனுபவங்கள்ங்கறத ஏன் ஒரு ஒரு சமயத்திலயும் புரிஞ்சுக்காம இருக்கும். அது வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, என்ன புரிஞ்சுக்கிறவன் தான் இஸ் காட் அப் இன் வாசனாஸ். நம்ம என்ன பண்றோம்னா, அப்ப எப்ப கிளாரிஃபை ஆகணும், அது கிளாரிஃபை வந்து குரு சந்நிதி ஆக்கும், குரு சந்நிதி ஒண்ணுதான் ஆக்கும். ஏன்னா அவர் வந்து டிரான்சண்டட் ஜோன்லயே இருக்கிறவர், அவர் வந்து இக்னைட் பண்ணணும், ஸ்பார்க் டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு குரு கடாட்சத்தினாலதான் வருங்கிற இல்ல, அவர் வந்து ஞானமயமா உள்ள கூட்டு ஐஷன் போவார். சரி, இப்ப இப்பவே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து தங்கள்கிட்ட இருந்து நான் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சிருந்து எனக்கு ஒரு புரிதல் வராதா? புரிதல் அது திருப்பி வந்து யார் புரிஞ்சுக்கிறான்றவனை பத்தி தெரிஞ்சாதான் வந்து ஆக்சுவலா புரிதல் முக்கியம் இல்ல, அறிதல் முக்கியம் இல்ல, தெரிதல் முக்கியம், முக்கியமே இல்ல. ஓ சரி. ஏன்னா வந்து இதுதான் பிரிஞ்சது. இது எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரியன்ல இருந்து இப்போ பிரிஞ்ச கிரணங்கள் திருப்பி சூரியனா மாற முடியுமா? முடியாது. இப்ப நகர்ந்து வந்த காலம் திருப்பி பாஸ்ட் போக முடியுமா? போக முடியாது. சட்டைய உரிச்சுட்டு போன பாம்பு திருப்பி சட்டைக்குள்ள போக முடியுமா? முடியாது. அப்புறம் முளைச்ச வீதை திருப்பி விதையா மாற முடியுமா? சோ எல்லாம் பிசிக்கல் மூவ்மெண்ட் எல்லாம் என்னமோ ஆன்வர்ட் மார்ச் மாதிரி இருக்கு. அதனால வந்து நீங்க இப்ப வந்து இது புரிஞ்சது, அறிஞ்சது, தெரிஞ்சதுதான் நீங்க இப்போ. அதுக்கு மேல நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல இப்போ. அப்புறம் எது சரி, எல்லாமே புரிஞ்சதுதான் நம்பங்கிறச்ச, அது என்ன அங்க அப்டக்கிள் அங்க? ஏன் புரியலன்னு புரியல சொல்லிக்கிறோம். ஏன் ஏன் என்ன அப்டக்கிள்னா, நீங்க வந்து ஸ்டில் யூ ஆர் டிபெண்ட் ஆன் யுவர் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ். சரி, அப்சர்வர் உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கான். அதை எப்படி கெட் ரீட் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா, கெட் ரீட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வர். எப்படி உங்ககிட்ட அப்சர்வர் இருக்க முடியும்? தூக்கத்துல எந்த அப்சர்வரும் இல்லையே. டு பி அப்சர்வ்டு ஆப்ஜெக்ட்ஸும் இல்லையே. இல்ல கிடையாது. கரெக்ட். சோ முப்புடிகளும் இல்ல, இரட்டைகளும் இல்ல, ஆனா பரிபூரண தன்மை இருக்குல்ல, அது மாத்திரம் இல்ல. இந்த மாதிரியான ஒரு சுந்தரம் பிறந்தவரே கிடையாது. ஆமா. சோ அப்படின்னா இந்த நாலேஜ் வந்து மனத்தோட சுட்டறிவோட நான் பாவத்தினால மூமெண்ட் டு மூமெண்ட் கம்ப்ளீட்டா ஷார்ட் பண்ணப்பட்ட மூவி. It has been shot already. எப்படி ட்ராக் பேக் பண்றது? பின்னாடி ட்ராக் பேக் பண்றதுன்னா, உங்ககிட்ட பார்ப்பவன் பின்னாடியே நீங்க நிக்கணும். அதாவது இந்த பார்ப்பவன் இல்ல, அப்சர்வர் இருக்கான் இல்லையா, the watcher. ஆமா. அவன் தான் ரியல் டூயர். ஆமா. ஆனா அவன் என்ன பண்றான்னா, உள்ள வந்து இப்ப இது நாள் வரைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட ஆன்மீகம், தியானம், எக்ஸப்ட் ரமண மகரிஷிக்கு அப்புறம் வந்து அப்புறமோ முன்னையோ எல்லாம் சொல்லி கொடுக்கறது எல்லாம் என்ன பண்றான்னா, கண்ண மூட சொல்றா, உள்ளுக்குள்ள வந்து அந்த அதே பேக்கேஜ் தான். கண்ணை மூடினவன் யாருன்னே தெரியாமல், உள்ள வந்து என்ன கண் மூலமா பாக்குறான்னு தெரியாமல், அவன் தனக்குள்ள பதிச்ச படத்தை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அதை தவிர இங்க வந்து அவனுக்கு போக்கிடம் இல்ல. அது பேர் தான் வாசனைகள். சோ அதுல என்ன ஆறுதுன்னா, வந்து திடீர்னு ஸ்டில்னஸும் வருது. எனக்கு நல்லா போச்சு தியானம், நல்லா போச்சு சமாதி,
அப்படின்றான். யாருக்கு நல்லா போச்சுன்றதுதான் இங்க முக்கியம். உள்ள வந்து சைலன்ஸா இருக்கிறது கூட பாக்கிறவங்க இருந்துட்டே இருக்கான், அதுக்கு முன்னாடி சைலன்ஸ் இருக்கா மாதிரி. இது வந்து ஃபாஸ்ட், இது வந்து உண்மையான ஸ்டில்னஸ் கிடையாது. இப்ப ஆழ்ந்த ஒருக்கத்துல டைம்னுடைய இதுவே இல்ல. இல்ல இப்போ இப்போ சரி ரைட், அந்த சுத்த அறிவுலயே தோஜின்னு சோக் பண்ணிருக்கிறது எப்படி? சுத்த அறிவுல இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க உட்கார்றீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட பாக்கற எதையாவது உள்ள வந்து என்ன ஓடுறதுன்னா எண்ணுபவனை பார்க்கும்பொழுது என்ன ஆகும், எண்ணுபவனோட சேர்த்து எண்ணமும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் இல்லாம போயிடும், இல்லாம போயிடும். ஆனா அத உடனே என்ன பண்ணும், ஆமா இல்லாம போயிடுத்து, ஐ எம் ஸ்டில், ஐ எம் சைலண்ட் அப்படின்னு அப்படின்னு ஒருத்தன் சரன் வந்துடுவான், வந்துடுவான். புரியுதா? அந்த வந்தவனே அசட்ட பண்ணும், அசட்ட பண்ணி போறோம் பேசாத. சரி, அறிஞ்சவன் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் வந்துட்டே இருப்பான். அவன் வந்து உங்களை வந்து தன்னுடைய பாஸ்ட்க்குள்ள வச்சுட்டு இருக்கான். ஆண்டவரத்துல சுந்தரத்தினுடைய உடம்பு வந்து உயிர் பிரஜை கூட இல்லாம உறங்கின் இருக்கு. அங்க இருக்கிறது வந்து பரம்பொருளே. அப்படித்தான் இங்கேயும் சமாதியில உட்காரணும். சோ அந்த மாதிரி புலப்படுறதெல்லாம் போயிடணும். இல்ல இல்ல இல்ல, புலப்படுறது யாருக்குமே அவங்க கூட இருந்துட்டு இருக்கணும். அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமைன்றது. அதாவது புலப்படுறது, அதாவது சுட்டறிவு சொல்றாரு அவர். சுட்டறிவும் சுட்டு அறியாமையும் அற்றது சித்தறிவாமை பேரறிவாமை அப்படின்றாரு. ரொம்ப அழகா சொல்ற, அந்த மாதிரிதான் நம்மளுடைய இது ஆக்சுவலா இல்லாம போல. நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம இது இல்லாம போனோம். இந்த செப்பரேட் அப்சர்வர் ஆன தெரிஞ்ச அப்சர்வர், தெரியாத அப்சர்வர், அறிஞ்ச அப்சர்வர், அறியாத அப்சர்வர், எண்ணங்களே இல்லாத அப்சர்வர், எண்ணங்கள் உள்ள அப்சர்வர், எந்த அப்சர்வர், அந்த அப்சர்வர் யாரு, புரிஞ்ச அப்சர்வர், புரியாத அப்சர்வர், இதெல்லாம் பிளாப்ளா. புரிஞ்சின் இருக்கிறது, தெரிஞ்சின் இருக்குது, அறிஞ்சின் இருக்கிறது எல்லாம் வந்து எவனோ ஸ்டாக் பண்ணிண்ட பாஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ். இந்த ஆழ்ந்த உலகத்துல தேர் வாஸ் நோ பாஸ்ட், நோ பிரசன்ட், நோ ஃபியூச்சர், நோ ஸ்பேஸ். சிதாகாச பெருவழியாவே இருக்கும் நம்ம குணங்குறியற்று. இப்போ அது ஒண்ணு. அடுத்த நீங்க அடுத்தது வந்து இந்த 115 பக்கத்துல ஒரு செகண்ட், 13 மாணவன், ஒரு மாணவன் கேக்குறான், நீங்கள் கடவுளா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சீனுவோட பதில் வந்து, நீங்களும் கடவுளே. ஆமா, ஒரு புள்ளி ஆகாயத்திலிருந்து அனைத்து பிரம்மாண்டமும் கடவுளை அன்றி வேறில்லை. இல்ல ஏதாவது புள்ளிங்கிறதுக்கு பக்கத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா? தெரியல, ஃபுல் ஸ்டாப் இல்ல இதுல. ஒரு புள்ளி ஆகாயத்திலிருந்து அனைத்து பிரம்மாண்டமும் கடவுளை அன்றி வேறில்லை. நாலாவது பாறால இருந்து ரொம்ப டெக்னிக்கலா நிறைய டீடைல்ஸ் போயிடுறது. அதாவது ஒரு பையன் கேக்குற டவுட்டுக்கு பதில் சொல்றச்சே ரொம்ப டீடைலா நிறைய விஷயங்களை கவர் பண்ணி போறான். இந்த சீனுவும் மாணவனும் சரி, அது வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவா இருக்கு. அதுல நிறைய அந்த கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, அந்த இது அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, சமாதார ரிலேட்டட் எல்லாம் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வருது. இந்த சோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல இருந்து கைட் பண்ணா போறோம். சொல்லுங்க, எந்த பேஜ் சொல்லுங்க? 114 நாலாவது பாறால இருந்து. ஓகே, அப்புறம் அது புது அந்த அந்த புது விழிப்பு நிலையில அப்படின்னு வருது பாருங்க. ஆமா ஆமா, அதுல இருந்து how does சீனு explains the whole thing means, நீங்க அதை சொல்லிட்டேனாலே எனக்கு அந்த ஸ்வஸ்வரூபம் வந்து தெரிஞ்சுடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுறது. சரி, இப்போ அப்படின்னா அவன் முதல் கேள்வியிலே
முதல் கேள்வியிலேருந்து பாத்துருவோம். அவன் எப்படி ஆரம்பிச்சான்றதுல இருந்து அந்த அந்த யாரோ சுரேஷ்ன்ற மாணவன் தான் நினைக்கிறேன், ஆமா, அதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதாவது நீங்க சொன்ன அந்த இந்த கேள்வி, அதாவது அந்த அஞ்சாவது மாணவன், நீங்கள் கடவுளா அப்படின்னு கேக்குறான், சரியா? ஆமா, அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் கடவுளா அந்த டீடைல் ஒரு ஒரு கிளீனா ஒரு கைட் பண்ணிட்டு வச்சுங்களேன், எனக்கு ரொம்ப புண்ணியமா போகும், ரொம்ப தசை இருக்கும். ஓகே ஓகே, இங்க வந்து நீங்கள் கடவுளா, சீனு உடனே பதில் சொல்ற, நீங்களும் கடவுளே, ஒரு புள்ளி ஆகாயத்திலிருந்து அனைத்து பிரம்மாண்டமும் கடவுளையன்றி வேறு இல்லை. அதாவது இங்க வந்து மிக இங்க ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் பெருக்கெடுத்து ஓடும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, ஸ்பேஸினுடைய சயின்ஸ வந்து அவ வந்து அங்க கூட புடிச்சிக்கல, குழு குழு கொடுக்கப்பட்டது. எப்ப வந்து ஒரு ஆட்டம் வந்து இட் கன்ஸ்ட்ரக்ட் த ஸ்பேஸ் த்ரூ ஆட்டம் சம்திங் கன்ஸ்ட்ரக்ட் த ஸ்பேஸ். வாட் இஸ் அன் ஆட்டம்? இட் இஸ் அன் எலிமெண்டரி பார்ட்டிகல். ஆக்சிஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், எல்லாம் ஆட்டம். அது மாதிரி 118 ஆட்டம்ஸ் வந்து இந்த பிரபஞ்சம் பூரா, இதனாலதான் இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சம் வந்து வேற வேற கான்பிகரேஷன்ல இருக்கு, கரெக்டா? அதுல வந்து மாலிகூலா, ஜட பொருட்களும் மாலிகூலா இருக்கு. ஏன்னா வாட்டர் இஸ் கால்ட் அஸ் எ மாலிகூல். அதே மாலிகூல் வந்து ரெண்டுக்கு மேல சேர்ந்து என்ன ஆறுது, ஆர்கனில், அப்புறம் வந்து செல்ல மாறுது, ஒரு செல் செல்லுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. சோ அங்க வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் க்ளூ வந்து சயின்ஸுக்கும் இருந்தது. ஆனா சயின்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவா இதை அணுகிறதுனால அவனுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு அவன் எடுத்துட்டு அதை எப்படி அந்த கண்டுபிடிச்சவன் தனக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படி கவர், ஏன்னா புத்தி எப்பவுமே வியாபாரி, இந்த உலகத்தை அது அந்நியமாவே பார்த்துட்டு இருக்கு. சோ அப்போ முதல் முதல்ல ஒரு 200 வருஷம் முன்னாடி ஆட்டம கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் மேப்பிங் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல யூரோப்பு, அமெரிக்கா, எல்லா இடத்துலயும் மேப்பிங் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் 118 இருக்கு, எலிமெண்டரி ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னுட்டு கண்டுபிடிச்சா. அதுக்குள்ளயே வந்து 1964ல இருந்து ஹிக்ஸ்ன்ற சயின்டிஸ்ட் வந்து அவரு வந்து ஆக்சுவலா இதுக்கு வந்து இந்த டென்சிட்டிய கொடுக்கறது வந்து ஒரு பொருளு, அதாவது வந்து பாசன் அப்படின்னாலே, எக்ஸ் பாசன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், பாசன்றதுக்கு வந்து என்ன மீனிங்னா, இட் இஸ் நாட் எட் ப்ரூவ்டுன் அர்த்தம், இட் இஸ் நாட் எட் ப்ரூவ்டு, அன்ப்ரூவ்டு, புரியுமா? சோ அந்த மொமெண்ட் வரைக்கும் அவர் 1964ல கிட்டத்தட்ட 3-4 பேப்பர் வந்து சப்மிட் பண்றாரு. சரி, நீங்க கண்டுபிடிச்ச 118 பார்ட்டிகல்ஸோட முடியல, தேர் இஸ் சம்திங் எல்ஸ் விச் கிவ்ஸ் த மாஸ் to an atom and also it is in charge of complete field forces, force fields. நாலு ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கும் அதுதான் காரணம்னு சொன்னார். ஏன்னா பிரபஞ்சம் பூரா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ், அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு ஒரு பிளானட்டுக்கு வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு. அதுக்கு அதுக்கு அதுக்கும் ஆரம்பம் வந்து ஏன் ஃபீல்ட் அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸே ஒரு வந்து ஒரு துணி மாதிரி இருக்கு, பொறுமா, ஸ்பேஸ் வந்து ஒரு துணி மாதிரி இருக்கு, அந்த துணி இஸ் மேட் அப் ஆஃப் ஆல் திஸ் 118 எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ். அதுல இந்த பிளானட் வந்து அந்த துணி வந்து நாலு பக்கம் கட்டி இருந்ததுன்னா, நாலு மூலையில அதுல ஒரு கோளம் மாதிரி அது உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ அத சுத்தி வந்து அது சுழண்டே இருக்கு வேற. அப்புறம் வந்து அந்த ஷீட் மாதிரி இருக்கிற துணி மாதிரி இருக்கிறது கூட வந்து எல்லா வகையிலயும் துணி மாதிரி இருக்கு, புரியுதா? அத வந்து அவளுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு கூட அவளால வந்து அன்காம்ப்ரஹெண்டபிளா இருக்கு. சரி, சோ அப்படி பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, அணு அணுக்களால் கட்டப்பட்டதே ஆகாசம், ஆகாசத்துக்கு தனி இருப்பு இல்லை, பொறுமா? சரி, அதுல வந்து அப்படி வந்து அவர் 1964ல சொன்னார். அங்க வந்து என்ன க்ளூ கிடைச்சதுன்னு நான் சொல்றேன்னா, திருப்பி அணுக்களுக்கு எங்கிருந்து இது வருது, ஒரு ஒரு வந்து ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எப்படி ஆக்சிஜன் ஆட்டமா தன்னை வச்சுட்டு இருக்கு, அதுக்கு வந்து 6 புரோட்டான், 6 நியூட்ரான், ஒரு 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்ற இந்த காம்பினேஷன், இந்த இந்த மேத்தமேட்டிக்ஸ் எப்படி இருக்கு, அது ஹைட்ரஜனோட சேரும் பொழுது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும் போது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜனா தண்ணி அமைச்சுட்டு வாட்டர் மாலிகுலா மாறுறது.
சோ மொத்தத்துல அடிப்படை அணுவுக்கு எங்கேந்துப்பா வருது அப்படின்றத வந்து இவங்க வந்து அந்த சைடே போய்க்கல. ஒரு கண்ணுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டம்ல இருந்து கம்ப்ளீட் காஸ்மாஸ் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஆமா அப்படி போயிட்டாங்களே தவிர அதே கதை தான் விட பெருசுதான் ரொம்ப டென்சிட்டியில பெருசுதான் வந்து ஒரு செல்லு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மாலிகுலா இருக்கு, ரெண்டு மாலிகுலுக்கு அது ரெண்டு ஆட்டம் சேர்ந்த உடனே மாலிகுலா மாறுது. டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து பிகம்ஸ் மாலிகுல் இல்லையா. சோ அது வந்து இங்க வந்து ஒரு செல்லா மாறுறதுக்கு உயிரினமா மாறுறதுக்கு ஒரு டைரக்ஷன் எடுக்கிறது. அந்த சைடு வந்து வெறும் வாட்டர் மாலிகுலா, வேற ஏதான ஒரு மாலிகுலா, புரியுதுங்களா, மேட்டர் மாலிகுலா. மேட்டர் மாலிகுலாவும் நிறைய மாலிகுல்ஸ் இருக்கு, தே ஆர் நாட் லைஃப் ஃபோர்சஸ் லைஃப். சோ அப்படி இருக்கும்போது இங்க செல்லுக்கு வந்த உடனே செல்லுக்கு வந்து மெசேஜஸ் போறதுன்றத கண்டுபிடிச்சா டிஎன்ஏ மெசேஜஸ் புரியுதா, குரோமோசோம்ஸ் வழியா அதனோட நியூக்ளியைக்கு, ஒரு செல்லினோட நியூக்ளியைக்கு, உயிரணுவனோட நியூக்ளியைக்கு குரோமோசோம் மெசேஜஸ் தான் வந்து எடுத்துன்னு போறதுன்ற. சோ அந்த மெசேஜஸ் என்ன அதை டீகோட் பண்ணிருக்கணும். சரி, மெசேஜஸ் டீகோட் பண்ணலன்னா கூட மெசேஜஸ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு அது சொல்லிருக்கணும். மெசேஜஸ் என்னவா இருக்க முடியும், அறிவா தான் இருக்க முடியும், கரெக்டா. இட் கேனாட் பி ஃபவுண்ட் அண்டர் ஏ மைக்ரோஸ்கோப் ஆர் ஏ டெலஸ்கோப் பி இட் எனி தி ஹையஸ்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கேஜெட். எது மூலமாவும் வந்து ஒரு மெசேஜ பார்க்க முடியாது. சரி, சோ டிஎன்ஏன்றதே ஆக்சுவலா என்ன சொல்றா, சிஜிடிஎன்ற நாலு காம்பவுண்ட்ஸ் சொல்றான். இது இதை வச்சுதான் டிஎன்ஏ ப்ராஜெக்டே நடந்து, ஜெனோம் ப்ராஜெக்ட் நடந்து, ஜீன்ஸ் ப்ராஜெக்டே நடந்து மேப் பண்ணி வச்சிருக்காளே தவிர அந்த சிஜிடி என்னப்பா. அதுல நம்ம இதுல இந்து மதத்துல என்ன சொல்றானா, முக்குணம் மயமா இருக்கு பிரகிருதி. அவ மீன் பண்றது வந்து ஆட்டமே மீன் பண்ணல, போர்சஸ் கூட மீன் பண்ணல, பிரபஞ்சமே மனோமயமா இருக்கு, மைண்ட் ஸ்டஃப். அந்த அந்த மைண்ட் ஸ்டஃபா இருக்கிறதும் வந்து ஆன்ம பொருள் பொருமா. அதனாலதான் இந்த பிரஜானமே பிரம்மம்னு உடனே வந்து அவளால நேரடியா உணர்ந்துட்டான். உச்சகட்ட பொருளை அந்த சைடு பார்த்து உணர்ந்துட்டா இமீடியட்டா. இவ கம்ப்ளீட்டா 2000 வருஷம் ஆன்மீகம் கொட்ட விட்டு, எக்ஸப்ட் ரமண மகரிஷி அந்த பேண்டோரஸ் பாக்ஸ வந்து உடச்சு ஓபன் பண்ணி கையில கொடுத்துட்டாரு. ஆனா அவருக்கு தெம்பு இல்ல கொடுக்கறது இது பண்றது. சோ இங்க நம்ம கொட்ட விட்டுட்டோம். அதாவது என்னன்னா, உங்க நீங்கன்றவர் வந்து உங்க அம்மா வயத்துல நீங்க கன்சீவ் ஆற அந்த க்ஷணத்திலயே நீங்க வந்து உங்களுக்கு என்ன நேம் வரணும், உங்களுக்கு என்ன ஃபார்ம் வரணும், நீங்க வாழ்க்கை பூரா என்ன பேசணும், ஒரே ஒரே பிராணவாயு தான் வந்து பிராணன் அபானன் உதானன் சமானன் ஞானன் சுத்தின் இருக்கு. பலவிதமான துவாரங்கள் கொண்டதுதான் ஒரு சரீரம், கரெக்டா. நவ துவாரங்கள் கொண்டதுதான் ஒரு சரீரம், ஒரே கல்லுல பண்ணப்பட்டதுதான் அனைத்து சுவாமி சிலைகள். அத போல இங்க ஒரு பொருள் தான் இருக்குன்றத அவ கண்டுபிடிச்சிட்டா, அது தட் இஸ் நாட் மைண்ட், தட் இஸ் நாட் ஈவன் தாட்ஸ், தட் இஸ் நாட் ஈவன் ஃபீலிங்ஸ். ஆனா இது எல்லாம் வந்து சொல்லு சொல்லு இந்த பயோஸ்பியர்ல திரும்பி திரும்பி ஜென்மங்களா வருதுன்னு சொல்லி, ஏன் ஜென்மங்களா வருதுன்னா அவன் தனியா ஒதுங்கிட்டான், அவனுக்கு இந்த ஹியூமனிட்டி ஹெல்ப் பண்ணல, அவனுக்கு வந்து நீ வந்து உனக்கு ஃபீலிங் இல்லாம இருக்க முடியாதப்பா, ஆனா நீ ஃபீலிங்க்கு பேர் கொடுக்காதப்பா, உள்ள பேசாதப்பா, இதுதான்ப்பா சகஜ சமாதியா இருக்க முடியும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல வந்து வி ஆர் நாட் டெட், வி ஆர் அலைவ். ஒரு செல் அமீபா வந்து நெளியறது தான் அதனுடைய உயிரே, கரெக்டா. உணர்ச்சிய வெளிப்படுத்தணும். நீங்க வந்து உணர்ச்சி உங்ககிட்ட இருக்கு, ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு, பேரஸ்ட் மினிமம் கான்சியஸ்னஸ் வச்சுட்டு அங்க ஓடிட்டு இருக்கு, எங்க ஆழ்ந்த உறக்கத்துல. ஆனா ஆனா வந்து அது அந்த இத கூட வந்து அந்த உணர்ச்சிக்கு கூட வந்து கான்சியஸ்னஸ் இருக்கணும், மனம் இருக்கணும். மனம்ன்றது என்ன, இந்த மனம் வந்து கிராசிஃபைடு மனம். எது இப்ப நீங்க எண்ணங்களா எழுந்துக்கிறேன்னு தெரியுமா, நீங்க நீங்க மனசால நினைக்கிற அத்தனை வார்த்தைக்கு பின்னாடியும் உங்களுக்குள்ள வந்து சப்அட்டாமிக் லெவலையும் கடந்து மனோ லெவல்ல வந்து நிறைய பதிவுகள் இருக்கு. அது இல்லாமல் உங்ககிட்ட ஒரு யோசனை கூட வரதுக்கு சான்ஸ் இல்லை.
உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்றதுன்னா அது உடம்பு பூராவும் இருக்கு, நீங்க பண்ணிட்டே இருக்கு குருமா, டோட்டல் மைண்ட்ல இருந்து சுந்தரமா ஒவ்வொரு செகண்டும் உங்க நினைப்பு மூலமா மாறுறது. சரி சரியா? சோ சிவம் வந்து ஜீவனா மாறிண்டே இருக்கு ஒவ்வொரு க்ஷணமும் எப்படி, நினைப்பு மூலமா. சோ அவ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து திங்கர் யாருன்னு பார்த்தா, திங்கர் வந்து ஒன்னும் இல்ல, இங்க இருந்து வெளியில இருந்து இவன் அட்டாச் பண்ணிட்ட விஷயத்தான் இவன் உள்ள பேசிட்டே இருக்கான். இவன் நினைப்பா வரதே இவன் உடம்பு, இவன் ஏற்கனவே நிறைய உடம்புகள்ல இருந்திருக்கான், நிறைய உடம்புகள்ல இருந்திருக்கான்னா அந்த உடம்புகள்லயும் ஆப்ஜெக்ட்ஸ்ல முழுகி முழுகி தன்னை மறந்து நினைப்புகளா இருந்திருக்கான். சோ ஒரு ஒரு ஜென்மம் முடியறதுன்றது என்ன, ஜஸ்ட் ஒரே ஒரு பாடி மாத்திரம் போகுது. ஆனா அந்த ஜீவத்தன்னை சாரத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கு, அறிஞ்சவன் தெரிஞ்சவன் புரிஞ்சவனா உட்கார்ந்துட்டு இருக்கு, புரியுதா? வித் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், சரி, கம்ப்ளீட் பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அது வந்து ஸ்டில் இட் இஸ் ஆக்சுவலா அது அறிஞ்சவன் அப்படின்னு சொன்னாலே அந்த அனுபவங்களை தான் அது அறிஞ்சதா நினைச்சிட்டு இருக்கு. சோ அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு ஏங்கும் தன்மை மனமா எப்பவும் சாஸ்திரமா இருந்துட்டே இருக்கு, கிரேவிங் இருந்துட்டே இருக்கு. சரி, டு வென்டிலேட் to experience, to taste, என்ன வேணா போட்டுங்க அந்த இடத்துல, to know, to taste எல்லாம். சோ இப்படி விட்ட இடத்துல இருந்து ஆக்சுவலா இதே ப்ராசஸ் வந்து தூக்கத்தில் எழுந்தும் போது நடக்கிறது. நேத்திக்கு ராத்திரி வரைக்கும் நீங்க அறிஞ்ச தெரிஞ்ச புரிஞ்ச அனுபவங்களா அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஞானமா இருக்கிறவா வந்து இங்க வந்து உள்ளேயே தொடமாட்டான்னா வெளியில அடியோட தொடமாட்டான். எதையும் கண்ணு திறந்து இருக்கும், வெற்று பார்வையா இருக்கும், டிராபிக்ல பைக்க ஓட்டின்னு போவா, பட் வந்து உள்ள வந்து ஆள் இருக்க மாட்டா. அதுதான் விசாரத்தினோட முடிவு. ஆமா, தே டிரான்சன் த மைண்ட் பாடி, மைண்ட டிரான்சன் பண்றதே பாடியை டிரான்சன் பண்றது. சரி, அந்த பர்த்த டிரான்சன் பண்றது, பர்த்த டிரான்சன் பண்றதுதான் பிறவியா இருக்கிறது, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சோ வாழும் பொழுதே ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தினா வாழும் பொழுதே நடக்கிறது பேரு, புரியுதா? அதுக்கப்புறம் சொல்லுங்க, இப்ப இந்த அஞ்ஞான நிலையில இருந்து விடுபட்டு ஞானத்துக்கு வரத்துக்கு, ஞானத்துக்கு அஞ்ஞானத்துல இருந்து விடுபடுறது எப்படி? அதான் நீங்க வந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறது எப்படின்னு கேக்குற அந்த சுந்தரனுடைய ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க உள்ளதான் கவனிக்கணும். இப்ப யாருக்கு பந்தம், அஞ்ஞானம்ன்றது பந்தம்னு நீங்க நினைச்சிருந்த அது ஒரு கேள்வியா மாத்திரையில இல்ல, அது பழக்க சுபாவத்துல தானே வருது, கேள்விய டக்குன்னு மாறுது. அப்படின்னா கேள்வி கேட்கறவனை ஃபர்ஸ்ட் உள்ளதானே பாக்கணும், ஒரு வார இடத்துல நீங்க பாக்கணும். அது முதல்ல எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து அலுப்பு சலிப்பு இல்லாமல் நீங்க மாட்டுக்கு எந்த சுந்தரம் எந்த விதமா உற்பத்தி ஆனாலும் வேலைகளை நிறுத்தாம அது மாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கலாம். காத்தால நைட்டு மாத்திரம் ஒன் ஹவர் பண்ணுங்க. ஆனா என்ன ஆகும்னா, நீங்க அப்படி உள்ள பார்த்த உடனே யாருக்கு இந்த சந்தேகம், எந்த உடம்புக்கா கை காலுக்கா, இல்லாட்டி இது நாள் வரைக்கும் அக்குமுலேட் பண்ண நாலெட்ஜுக்கா, ஏதாவது உணர்ச்சிக்கா, உயிரா இருக்கிற உணர்ச்சிக்கு இந்த சந்தேகமா அப்படின்னாலே, இதெல்லாம் இப்படி இவ்வளவு வார்த்தைகள் நான் சொல்லல, வார்த்தைகள் சொல்லாத வெறுமனே ஒரு பார்வை. ஏன்னா இப்ப நீங்க வந்து அந்த சந்தேகமே ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அக்குமுலேட்டட் ஆப்சர்வேஷன்ஸ் நாலெட்ஜா மாறி இந்த உலகத்திலேருந்தே சொல்யூஷனை தேட பாக்குறது, புரியுதா? அதாவது பாக்குறவனை பத்தி நான் என்னத்த பாக்க சொல்றேன், உங்ககிட்ட இருந்து இந்த சந்தேகப்படுபவன் யாருன்னு பாக்க சொல்றேன். உடனே சந்தேகப்படுபவன் வந்து இங்க உலகத்துல மனுஷா மாதிரி யாரோ உலகத்தின் இருக்க மாதிரி மனத்துக்குள்ள கூட வெளி உலகம் மாதிரி தேட ஆரம்பிக்கிறது. ஆனா அங்க வந்து தேடுறது கிடையாது, ஆக்சுவலா அப்படியே நிற்றல். அந்த கேள்விய வந்து மேல ப்ரொசீட் பண்ண விடாம உதிக்கிற இடத்திலேயே, இது யாருப்பா இந்த மாதிரி வந்து எண்ணுபவன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மூலமா நீங்க தேடுறீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலா வந்து தேடுறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, க்வெஸ்சன் கேக்குறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. யாருக்கு யாரு இந்த சந்தேகப்படுபவன்றது அந்த அந்த வார்த்தையா நினைப்பா உள்ள வரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல நிக்கிறது. அது வரப்போறதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மனத்துக்கும் மனமா இருக்கிற புத்திக்கும் ஆன்ம பொருளுக்கும் ட்ரில்லியன் ஆஃப் நானோ செகண்ட் கேப் இருக்கு. பொறுமா நீங்க பாத்து, அத்தனை கேப் அவ்வளவுதான், ட்ரில்லியன் ஆஃப் நானோ செகண்ட் கேப் இருக்கு, கண்டிப்பா இருக்கு.
அந்த பாசிபிலிட்டி எல்லாம் அவ வந்து அப்படி பாத்துட்டான். நம்ம உணர்ந்த மெய்ஞானிகள் எல்லாரும் பாத்துட்டான். அது ஆக்சுவலா தினம் நம்ம தூக்கத்துல கம்ப்ளீட்டா நம்ம இல்லாம இருக்கோம், புத்தி இல்லாம இருக்கோம். புத்தி நுழையிற பாயிண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த சிதிக்கு எப்படி நம்ம வேக்கிங் ஸ்டேட்ல ரீச் ஆகுறதுங்கிறது. ஆமா, வேஸ்ட் வேக்கிங் ஸ்டேட்ல நீங்க ஒரு செகண்டையும் வந்து சுந்தரம்ன்றவரை வந்து உங்க உடம்பாவோ எண்ணங்களாகவோ உணர்ச்சிகளாகவோ ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ் ஆகவோ பார்க்காம ஆனா கூட இருந்துட்டே இருக்கணும். அப்படி ஆரம்பிக்கப்படணும், கூட இருந்துட்டே இருக்கணும், சந்தேகப்படணும், அடிப்படையா சந்தேகப்படணும். உங்களை நீங்க ஃபவுண்டேஷனே சந்தேகப்படணும். நீங்க வயசு வயசோ ஸ்டேட்டஸோ அறிவு அறிவு மூலமா அக்வைர் பண்ண நாலெட்ஜோ எதுவுமே இந்த அட்ஜன்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபவுண்டேஷனெல்லாம் சுந்தரம்ன்ற நாம ரூபத்தை, ஏன்னா சுந்தரம்ன்ற பெயர் கூட ஒரு 3 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு ஞாபகமே வந்திருக்கும், பதிஞ்சிருக்கும். அது வரைக்கும் பியூரா இருந்திருப்பேன். கரெக்டா, ஏன்னா அங்க ஈகோ வந்திருக்காரு. ஈகோ வரும்பொழுதுதான் என்ன பண்றது, ஈகோ ஈகோ வருதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, வாசனைகள் தான் பிறவி. 3 வயசு வரைக்கும் கூட வந்து ஈகோவா ஃபார்ம் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா தாட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்குது, சவுண்ட் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்குது. வந்து இப்போ நீங்க சொல்றது மாதிரி இப்போ அந்த அந்த அப்படியே யாரு யாருக்கு ஃபவுண்டேஷனே யாருன்னு யோசனை பண்ணிட்டு உள்ள உள்ள பாக்குறச்சே. ஆமா, ஒரு 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 எம்டி ஸ்பேஸ். கரெக்டா சொன்னீங்க. அந்த 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 எம்டி ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ, நீத்திடும், நின்று போயிடும். அது அது என்ன ஸ்டேட்டு? இல்ல அது வந்து பியூர் ஸ்டேட். ஓகே, அந்த பியூர் ஸ்டேட்டை சப்சீக்வெண்டா என்ன பண்றது, தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்றது, மூடி மறைச்சிடுறது, மூடி மறைச்சிடுறது, அடுத்த ஃபீலிங் மூடி மறைச்சிடுறது. பியூர் ஸ்டேட்லயே டெல் பண்ண முடியாத, இல்ல அது முதல்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்பல்சிவா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து உடனே என்ன பண்ணும், தூக்கத்துக்கு தள்ளிடும். ஓ பரவாயில்ல, தூங்குங்க, திருப்பி எழுந்து உட்காந்துங்க, எழுந்து உட்காந்து. பகவான் இந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு, தூக்கம் வர்றது யாருன்னு கேளுங்க மறுபடியும். ஆமா, அது வந்து கேட்கலாம், ஆனா நீங்க வந்து ஒரு சில சில பேருக்கு அதாவது விதவிதமான நேச்சர் இருக்கும். சரி, ஆனா தூக்கம் வந்து ஆக்சுவலா ட்ரூ ஸ்டேட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், அதுவும் நம்ம விட்டுவிடக்கூடாது, விடப்படாது. ஆனா நம்ம கான்சியஸா இருக்கணும் இல்லையா அந்த ஸ்டேட்ல. ஆமா ஆமா, நீங்க கான்சியஸா எம்டியா இருக்க இல்ல, ஐயோ ஒண்ணுமே இல்ல. கேள்வி கேட்டேன், கேள்வி கேட்பவனோட கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் பொசுங்கி போயிடுது அப்படின்றது வந்து எதுக்கோ தெரியும். அந்த எதுக்கோ தெரிஞ்சவர் உங்ககிட்ட இருப்பாருல்ல, அப்போ இந்த கேள்வி கேட்டேன் உடனே தூக்கம் மாதிரி வருது, ஒன்னும் காணாம போயிடுது, எம்டி மாதிரி இருக்கு, பிளாங்க் மாதிரி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் கூட நினைப்புகள் இல்ல. சோ இதெல்லாம் கூட விடாம வந்து யாருக்கு பிளாங்கா இருக்கு, யாருக்கு எம்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பார்வையை அப்படி வச்சுக்கும் போது என்ன ஆகும், திருப்பி பிளாங்க் ஆகும், திருப்பி பிளாங்க் பிளாங்க் பிளாங்க். ஆக்சுவலா ஒரு இருட்டு சோன் ஃபர்ஸ்ட் வரும், அந்த இருட்டு தான் நம்மளுக்கு வழக்கமா தூக்கமா மாறி தள்ளி தள்ளி விட்டு இருக்கு. நிறைய ஜென்மங்கள்ல தூங்கி எழுந்து தூங்கி எழுந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்துல விட்டுற கூடாதுன்னு ஒரு கங்கணம் கட்டிக்கோங்க, புரியுதா? ரொம்ப எனக்கு வந்து இந்த இந்த உடம்பு இந்த உடம்புன்னு கூட இருக்கிற பேரு இருக்க சுந்தரம் சுட்டை. ஆமா, சுட்டை இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல இல்லன்றதான் நம்ம உணர்வோம். நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் சொல்றேன், உள்ள பார்த்தா அந்த எழுபவன் யாருன்னு பார்த்தா ஒரு பிளாங்க் சொல்றேன் இல்ல. ஆக்சுவலி சுந்தரம் இஸ் டெட் அட் தட் மூமெண்ட். தேர் வாஸ் நோ சுந்தரம், தேர் வாஸ் நோ திஸ் எர்த், தேர் வாஸ் நோ யுவர் பாடி, நத்திங் வாஸ் தேர், நத்திங் வாஸ் தேர். பட் பழக்க வாசனை அதை விட சுஃப்டா இருக்கிறதுனால உடனே அந்த இடத்த வந்து நிரப்புறது. அந்த இடத்துல காயின் பண்ண வேர்டு அது சுந்தரம் ஷுட் டைன்ற வார்த்தை, புரியுதா? அடுத்தது நம்ம நம்ம உலகத்தை பாக்குறது எல்லாமே நாம் நம்மளுடைய நம்ம கான்சியஸ் தான், நம்ம நம்ம தான் கூட சொல்ல மாட்டேன், உங்களோடது தான், உங்களோடது சுந்தரம் கன்செப்ஷன் தான் கம்ப்ளீட் உலகம் உலகம். சோ அது எல்லா அது எல்லாமே நம்மளுடைய கிரியேஷன்ஸ். ஆமா, அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எப்படி புரிஞ்சுக்க வேண்டாம், ஒன்னே ஒண்ணு சொல்றேன்.
எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எங்கேயுமே போக வேண்டாம், நம்மளுடைய மூணு நிலைகளை எல்லாத்துக்கும் நிரூபணம். கனவு எடுத்துக்கோங்க, நீங்க வந்து உங்களை யாரோ ஜப்பானுக்கு இன்வைட் பண்றீங்க, எந்த கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க? நீங்க கென்யா. கென்யா, ஓகே. கென்யாக்கு இன்வைட் பண்ணிருக்கா. கென்யாக்கு போயிட்டு வந்தத வந்து நீங்க போயிட்டு எல்லாம் வந்து முடிச்சாச்சு, திருப்பி அங்க நடந்த சம்பவம் ஒரு காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதே மனம், சுந்தரமா தனித்து கென்யா அனுபவத்தை கொண்ட மனம் விழிப்பு நிலையில ஏதோ ஒரு நாள் போயிட்டு வந்திருக்கீர்கள், இல்லாட்டி வேற ஏதானோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட விழிப்பு நிலைகள், அதுக்கு கை காலு மூக்கெல்லாம் வச்சு என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த கனவுல வந்து ஓபனிங் ஷாட் மாதிரி நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா கென்யா மலை மேல இருக்கீர்கள், எங்கேயாவது அங்க அழிச்சின்னு போன இடங்கள் அப்படிங்க, அவ முகங்கள்லாம் வருது. இப்ப ரியலி வந்து அந்த கென்யான்ற ஊரும் உலகமும் அந்த மனிதர்களுடைய முகமும் அந்த நுணுக்கமான அனுபவங்களும் எல்லாம் ஒரே புள்ளியில சுந்தரன்ற அகந்தையினுடைய எக்ஸ்பீரியன்சஸ் தான் அங்க வந்து கென்யாவாவும் மாறுறது, அதுல தெரிகிற எதிர்ப்பட்ட மனுஷாலாவும் மாறுறது, பாக்குற நீங்களாவும் மாறுறது. சப்போஸ் இதெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு வெகுமதிகள் அது இது சிறப்பா மாலை மரியாதை எல்லாம் பண்ணி அவ அனுப்பிச்சுட்டு திடீர்னு வந்து காலிங் பெல் இல்லாட்டி போன் அடிக்கிறது, உங்க போன் ஹேண்ட் போன் அடிக்கிறது, மொபைல் போன் தவான்னு அதுக்கு கனவு உடஞ்சு நீங்க எழுந்துட்டேன்னா போனும் நின்று போயிடுத்து. என்ன பாக்குறேன், என்னடா இது, கென்யால என்ன இருந்தேன் நான், இப்போ அங்க கென்யா இல்லையே, இப்போ எழுந்தவருக்கு கென்யா இல்லையே, எழுந்தவருக்கு அந்த மாலை மரியாதை அனுபவிச்சது எல்லாம் இல்லையே, அவ்வளவு ஒலி சத்தத்தோட அவங்களுடைய ஸ்பீச் சரி எல்லாத்தையும் அஞ்சு பர்செப்ஷனும் ஞான புலன்களுடைய பர்செப்ஷனும் எக்ஸிஸ்டன்சியெல்லாம் அங்க வாழ்ந்ததும் அந்த உலகமாகவே நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. கரெக்ட். சோ அப்படின்னா உங்களுக்கு அந்நியமா உலகம் இல்ல, உங்களுடைய நானுடைய பாவம் தானே அங்க ஜெகமா இருந்தது, கென்யா அனுபவமா இருந்தது, கனவு இல்ல. ஆனா அத ட்ரீம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு நனவு நிலக்காரன் என்னமோ வேற ஒரு ஆள் மாதிரி, ஒரே உடம்பு தான் சுந்தரத்துக்கு. கரெக்டா? ஆனா ட்ரீம்ல வந்து அதே ட்ரீம் மறுநாள் கண்டினியூ ஆகல, ஆகிறது இல்ல. ஆனா பகல் நேரத்துல வேக்கிங் ஸ்டேட்ல அதே ஒய்ஃப பாக்குறோம், அதே எழுத்து வீடு பாக்குறோம், அதே காரை பாக்குறோம், அதே செடியை பாக்குறோமே. ஆமா, இது வந்து அதை விட ஸ்டேபிளா இருக்க, இது இட் இஸ் மோர் கான்கிரீடைஸ்டு தேன் தட். இதே எப்படி நம்ம அது மாதிரி தள்ள முடியும்? இல்ல, நீங்க வந்து ட்ரீம் வந்து ஒதுக்குறது எதனால என்ன, அது வந்து நனவு நில வந்துதான் நீங்க ட்ரீம் ஒதுக்குறீங்க. கரெக்டா? அதே போல உங்க விழிப்பு நிலையில இதே விழிப்பு நிலைன்ற கனவை தெளிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து சித்த சுத்தி பண்ணி உங்களுக்கு உண்முக பார்வையை செட் பண்ணணும். இல்ல இல்ல, அது சொல்ற கனவு நிலையில நம்ம பாக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா கன்சிஸ்டன்டா டெய்லி இருக்கே, இந்த உடம்போட காலம் பரியந்தம் இருக்கே. இப்போ மைத்ரேயன் சார் கூட இப்ப நாலு நாள் முன்னாலே பேசினேன், நேற்றுக்கும் பேசினேன், இன்னைக்கும் பேச போறேன், நாளைக்கும் பேச போறேன். சோ இது எப்படி நம்ம வந்து ஒரு அன்ஸ்டேபிள், இது ஒரு ட்ரீம், இது வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் தான் இதுங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். அது ட்ரீம் வருது, நேற்றுக்கு ஒரு ட்ரீம், நாளைக்கு ஒரு ட்ரீம், மறுநாளைக்கு இன்னொரு ட்ரீம், ஒரு நாளைக்கு ட்ரீம் இருக்காது. சரி. ஆனா அந்த பேக்கிங் ஸ்டேட்ல வந்து நம்ம பாக்குறதே பாத்துட்டு இருக்கோம், அது கூட மூவ் பண்றோம், அது கூட இருக்கோம். தினப்படி வேக்கிங் ட்ரீம் ஸ்டேட் சுஷுப்தி இது தூக்கம் எல்லாம் வைப்போச்சுன்னா வேக்கிங் ஸ்டேட்ல திருப்பி இந்த வேக்கிங் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு வந்து பசிக்கிறது, ஆனா உண்மையிலே நீங்க வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கிற உடம்பு. கரெக்டா? ஆமா. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உடம்புக்குள்ளயோ வெளியிலயோ இருக்கிற ஒரு பொய்யான அகந்தை தான் வந்து அந்த ட்ரீம்ல வந்து பசியாவும், ஐயோ ரொம்ப பசிக்கிறதே அப்படின்னு நீங்க
அலைகிறீங்க. தபால் என்ன ஆயிடுறது, அந்த ட்ரீம் வந்து உடஞ்சு நீங்க வேக்கிங் ஸ்டேட்டுக்கு வரையில, வேக்கிங் ஸ்டேட்ல எழுந்து பார்க்கும் போது இப்படி வந்து நம்ம பசி பசின்னு அலைஞ்சோமே, ஆக்சுவலா இப்போ இப்போ வயித்துல பசி இல்லையே, அப்புறம் அந்த இடமும் இல்லையே, யார் யாரோ தெரியாத முகம் தெரியாத முடிச்சா ஏதோ ஒரு ஊர்ல போய் பிக்கு எடுக்கிற மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா, அது அதுக்கு தனி உண்மை மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய இந்த உலகமே வந்து உங்களாலதான் கற்பனை பண்ணப்பட்டிருக்கு. பெங்களூரோ, நீங்க பண்ற ப்ரொஃபஷனோ, நீங்க இருக்கிற கம்ப்ளீட் நீங்க வந்து உங்க அகந்தையால அகந்தைய சத்தியமா எடுத்துட்டு அகந்த மூலமா உலகத்தை சத்தியமாக்கிண்டு, ஆக்சுவலா உலகம் வந்து உங்க நீங்க இருக்கிற பெங்களூரோ உங்க வீடோ உங்க பெட்ரூமோ உங்களுக்கு நீங்க சாப்பிட போற காஃபியோ எல்லாம் வந்து உங்களுக்கு அந்நியமாவே இல்லை உண்மையில. ஆனா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா பிரிச்சு 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 உடம்புக்கு அந்நியமா உடம்பளவா நான் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, காபி இனிமேதான் வெளியிலேருந்து வரப்போறது, ஃப்ரெண்டு இனிமேதான் வெளியிலேருந்து வரப்போறான், பையன் இப்போதான் இனிமேதான் காலையில இருந்து வரப்போறான் அப்படின்னு விட்டுலாம் எல்லாத்தையும் வந்து பிக்சட் மூமெண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் தான் வச்சுட்டு இருக்கு. இது எல்லாமே வாசனைகள், இது பிரேக் ஆகணும், இது எல்லாம் நொறுங்கணும். நான் பாவம் வந்து விழிப்பு நிலையில நான் கேக்குற சந்தேகம் கொஞ்சம் டிஃபரெண்ட். சொல்லுங்க. அது நம்ம மைண்டோட ப்ரொஜெக்ஷன். ஆமா, இல்ல நம்ம மைண்டோட ப்ரொஜெக்ஷன் இல்ல, நீங்க மட்டும் தான், உங்க உங்க அகந்தை தான் உங்க ட்ரீம், உங்க அகந்தை தான் உங்களுடைய வேக்கிங் ஸ்டேட், உங்க அகந்தை தான் உங்களுடைய தூக்கம் கூட. என்னோட ஓன் மேக்கிங். ஆமா, ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு, அதனால அது ஒரு சினிமா பார்த்த மாதிரி நான் வந்து அது என்னோட மைண்டோட மேக்கிங் தான் சொல்லிட்டு என்னால இக்னோர் பண்ண முடியிருக்கு. எது? ட்ரீம். ட்ரீம் ஒதுக்க முடியுது. சரி சரி, ட்ரீமோட தீம், ட்ரீமோட ஓல் லைஃப் என்னால மறக்க முடியுது. இருங்க, மறக்க முடியுதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இருங்க இருங்க, நீங்க சொல்ற ஒரு மாத்திரம் மாறாம இருக்கீள், மாறாம இருக்கீள, புரியுதா? அந்த ட்ரீம் இல்ல, இங்க வந்து நீங்க வந்து இங்க வந்து கான்செப்ட் இங்கேயும் அதே தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஏன் கனவு சொல்றோம்னா, இல்லையே பகல்ல பகல்ல வந்து இருக்கிறதே இருக்க, இருங்க இருங்க, எதிர்த்த வீடு எதிர்த்த வீடா இருக்கு, பெங்களூர் ஆகாசம் பெங்களூர் ஆகாசமா இருக்கு. ஆக்சுவலா உண்மையில சயின்டிபிக்கலா கூட ஆட்டம் மூலமா தான் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற எதிர்க்க இருக்கிற உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆகாசமும் உங்க செல்லுல இருக்கிற ஆகாசம் கூட சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் விஞ்ஞான உண்மைகளே வேற, சரியா? சோ இதுக்கு நடுவுல வந்து நீங்க இந்த உடம்ப அளவா இருக்கிற உணர்ச்சியை மத்தரும், அதாவது நம்ம என்ன ஆக்சுவலா உண்மையான சயின்ஸே இதை வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிடும். சரிங்களா? உங்க உடம்புலயும் செல்லு வந்து புதுசு உற்பத்தி ஆகி இருந்து எனர்ஜி கொடுத்துட்டு போயிடுறது, திருப்பி புதுசு உற்பத்தி ஆறு. ஆனா எல்லாத்துக்கு பின்னாடியும் மனம் இருக்கு, புரியுதா? உங்க கண்ணு கண்ணா செயல்படணும்னா, உங்க விரல் விரல் நுனிகள் விரல் நுனிகளா செயல்படணும்னா, எல்லாம் அந்த சிஜிடிஏவா மனசு இல்ல, ப்ரொஜெக்ட் பண்ணல. அதுவே அது கண்டென்ட்ஸ், கண்டெய்னர் கண்டெய்னர் கண்டென்ட் இது, புரியுதா? சரி, மனம். அந்த மனம் வந்து பகல் நேரத்துல இருக்கிறதே ரெபிட்டேட்டிவா தானே காமிக்கிறது, நைட்ல வந்து வேற மாதிரி காமிக்கிறது ட்ரீம்ல. ட்ரீம்ல ஏன்னா இந்த தினம் ட்ரீம் வேற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, நீங்க அந்த தினமும் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இல்ல, இப்ப வந்து ஒரு கனவுல வந்து நீங்க கிட்டத்தட்ட 6 மாசத்தை கூட நீங்க செலவழிக்கலாம், புரியுதா? இதனுடைய டைம் பாத்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ் எங்க வேணா போகும். கனவுல பாத்தீங்கன்னா திடீர்னு மலை மேல இருப்பேள், ஐயோ ஆண்டவா இங்க இன்னமும் ரொம்ப இருட்டா எடுத்து என்ன காப்பாற்ற மாட்டேன்னா, யாரோ வந்து டக்குன்னு வந்து உங்களை ஒரு கோயிலுக்கு அழிச்சுட்டு வந்து நிக்க வைப்பா. உடனே இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய தீர்வு எல்லாம் கூட டக்கு டக்குன்னு மாறின மாதிரி இருக்கும். கனவுல நீங்க வீடு கட்டுறீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமே இருக்காது, கிரகப்பிரவேசமே முடிப்பேள், புரியுதா? அது எவ்வளவு நேரத்துல நடந்ததுன்னு தெரியாது. சரி,
நீங்களே வீடா இருப்பீள், நீங்களே கிரகப்பிரவேசம் பண்றவா இருப்பீள், அங்க வந்திருக்க விருந்தினரா இருப்பீள், அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவராகவும் இருப்பீள். அது என்ன ப்ரூவ் பண்றதுன்னா, ஒரு இண்டிபெண்டா ஒரு காஸ்மாஸே தேவையில்லாமல் மனம் தனக்குள்ள காஸ்மாஸ வச்சுட்டு இருக்குன்றது காமிக்கிறது, அவ்வளவுதான். சரி, அதான் நான் ஃபண்டமெண்டலா உங்களை என்ன கேட்டேன்னா, வந்து நம்ம கான்சியஸ்னஸ் தான் இந்த உலகம், கான்சியஸ்னஸ் அன்னி உலகம் இல்ல. இல்ல, நம்ம கான்சியஸ்னஸ் என்னோட கான்சியஸ்னஸ் இல்ல, உங்களோட கான்சியஸ்னஸ் அகந்தையா இருக்கு இப்போ. அது பரம்பொருள் கான்சியஸ்னஸ் உலகம், பரம்பொருள் கான்சியஸ் இதை கேட்டுக்கோங்களேன். தன்னை அள்ளி உலகம் இல்லை. ஆமா ஆமா, தன்னை அண்டி உலகம் வேறு இல்லைன்னா ட்ரீம் இல்ல, உலகமே நீங்களா தானே இருக்கு. சரி, அதே மாதிரி பகல் நேரத்துல அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கன்வின்சிங்கா ஒத்துக்க முடியல, அதுக்கு கைடு பண்ணுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, பிசிக்கலா பஞ்சபூதங்கள் வந்து இப்ப நான்ன்றத நீங்க என்ன நினைச்சிருங்க, நம்ம என்று உலகம் வேறு இல்லைன்றது பகல் பொழுதுல நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இயங்குற ஒவ்வொரு செல்லும், அப்புறம் ஒவ்வொரு ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் எல்லாம் தான் நீங்களா, வெளியில தெரியறது எல்லாம் நீங்க இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கேன். புரியுதா? ஆக்சுவலா ரத்தத்துல கூட நீங்க இல்ல, ரத்தத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மனமாக இருக்கிற தாட்டுலதான் நீங்க உருவாரு. அந்த தாட்டு தான் அந்த சுந்தரம் அவர்களுடைய உடம்பாகவும் இருக்கு. அந்த சுந்தரம் உடம்பு, சுந்தரமா இருக்கிற உடம்புக்கு வந்து இந்த அளவுக்கு தான் புரிஞ்சுதுன்னு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதாவும் இருக்கு, பொறுமா கன்ஃபைன் பண்றதாவும் இருக்கு. அது மாத்திரம் அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது உடஞ்சதுன்னா, ஆக்சுவலா நீங்க உங்க உங்க எதிர்க்க இருக்கிற ஆகாசமும் மனமா தெரியும், பெங்களூரும் மனமா தெரியும், எர்த் பூராவே குளோப் காஸ்மாஸே உங்களுக்கு மனமா தெரியும். அந்த ஏன்னா அப்படி இருந்தாதான் அப்பேற்பட்ட காஸ்மாஸ் வந்து உங்க தூக்கத்துல மறைய முடியும். உங்களோட உலகமா இருந்தாதான், உலகம் நம்ம என்று வேற இல்லைன்னா என்ன அர்த்தம், உங்களுடைய கண்ணை மூடிந்து ஒரு செகண்ட் டோஸ் ஆஃப் ஆனிங்க நான் பகல் பொழுதுல கூட, உலகம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த உடம்பு, ஆமா அந்த உடம்பு அறிவு இல்லை நீங்க உடம்பு அப்படின்னு. ஆமா, உடம்பு சேர்ந்த அறிவு தான் உலகத்தை பிரிக்கிறது. அது அது எழுந்து அதுவா நீங்க எழுந்துக்கும் போது உலகம் அன்னியப்பட்டு நிக்கிறது, அது அறியாமையில நிக்கிறது. நீங்க இப்ப தெளிவடைஞ்சிட்டே, நீங்க ஒரு செகண்ட் தாட் இல்லாம இருந்தீங்கன்னா கூட உலகத்துக்கு இருப்பு இல்ல. அதனாலதான் நம்ம என்று உலகம் வேற அல்ல, உங்க தாட்டு தான் உங்க உலகம், உங்க உணர்ச்சி தான் உங்க உலகம். வெளியில பெங்களூர் இல்ல, பெங்களூர்ல நீங்க பண்ண வேண்டிய நீடெல்லாம் உங்க உடம்பு அளவா நீங்க குறிக்க குறிக்க உணர்ச்சிகளா வச்சுட்டு இருக்கே. புரியுதா? எனக்கு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்றது எங்க? அந்த தெரிஞ்ச மனுஷாள்கிட்ட. அந்த தெரிஞ்ச மனுஷாலும் அந்நியமா இல்ல, அதுவும் உங்க மனம். புரியுதா? அவளை பத்திய வேல்யூஸ் எல்லாம் உங்க மனம். சோ சகலமும் உங்களுடைய பாவம். சோ அது ஆக்சுவலா குடிக்கொண்டிருக்கிற இடம் நான். அந்த நான் வந்து பல பிறவிகள் வந்து இந்த மாதிரி எடுத்து 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 ஏதோ ஒரு தருணத்துல ஒரு குரு சந்நிதிக்கு ஆட்படும் பொழுது எல்லாம் ஸ்மாஷ் ஆகுது, தகர்த்து தகர்க்கிறார் அவர். தகர்த்து வந்து இதெல்லாம் போய் உள்ள போ, உள்ள போ, இதெல்லாம் நம்பாத, எதையும் நம்பாத, ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்பாத, நம்பற ஒன்ன நம்பாத, இதெல்லாம் நம்பின்னு இருக்கிற கை காலு உடம்பு பெங்களூரு அது இது படிப்பு நாலேஜ் என்ன சுட்டறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, அது ஆழ்ந்த வர்க்கம். அத நான் எப்ப பார் பூஷ்ணிக்கா பூஷ்ணிக்கா மாதிரி இருக்குன்ற, அதை நீங்க வச்சிக்காமல் நீங்க ஒரு சாதகத்துல ஒரு மில்லி மீட்டர் கூட முன்னேறவே முடியாது. சரி, இப்ப கேட்டதேதான் மறுபடியும் கேக்குறேன்னா, பரவாயில்ல நீங்க எவ்வளவு தரவணும் ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்ப தெரியறது இல்ல. அதே ஆழ்ந்த உறக்க சுகத்தை ஆழ்ந்த உறக்கமா இருந்து அதை கான்சியஸா கவனிக்கணும். இல்ல, திருப்பி வந்து ஆழ்ந்த உறக்கமா நீங்க இருக்க முடியாது. ஆழ்ந்த உறக்கம் சகஜஸ்திதி, நீங்க சகஜஸ்திதியை நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இல்ல, சகஜஸ்திதியை நீக்கவும் முடியாது. இது கேட்டிருந்தோம், பேக்கிங் ஸ்டேட் இருக்க முடியாது அது மாதிரி. இல்ல இல்ல, நான் சொல்றத கேட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட். அதாவது என்னன்னா, நீங்க தான் இன்க்ளூடர். இஃப் தி மொமெண்ட் யூ சீக் சகஜஸ்திதி ஆஸ் சம்திங் எக்ஸ்டேனிஸ்ட் யூ, இட் கேன் நாட் பி சகஜஸ்திதி.
ஏன்னா நீங்க அதை கார்ட் அவுட் பண்ணிட்டீங்க கரெக்டா. நீங்க தூக்கம் மாதிரி எனக்கு சகஜ சமாதி வரணும்னு ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டீங்க. அது உங்களுடைய மைண்டுக்குள்ள வந்து உழுந்துடுத்து. இப்ப மைண்ட் வந்து என்ன பண்ணும், அதை விட்டு உங்களை தாண்ட வைக்காது. அதனாலதான் எல்லா கன்செப்ஷனையுமே நீங்க உடைக்கணும். நீங்க வந்து எதையும் கன்சீவ் பண்ணிக்க, தூக்க ஸ்திதின்னா வந்து உதாரணம் தான். தூக்கத்துல நிஜமா அனுபவிக்கிறீங்கல்ல, அது சுகம்னு கூட நீங்க அப்ப சொல்றது இல்ல. இது இல்லாம இருந்தா அது நல்லா இருக்கு. ஆக்சுவலா உண்மையா பிரம்மமும் அப்படித்தான் இருக்கு. இவைகள் அல்ல, அது ஒரு எண்ணம் அல்ல, எண்ணுபவன் அல்ல, முப்பிடிகளும் அல்ல, இரட்டைகளும் அல்ல. இத வந்து நீங்க எங்க வெளியில போய் உலகத்திலயா சூரியன்ல எப்படி தேடுறது, வேற பூமியில எங்கயாவது போய் தேடுறதா? அப்ப நீங்க எங்க உதிக்கிறீங்களோ அந்த ஆளை எல்லாம் பிடிக்கணும், கழுத்தை பிடிச்சு பாக்கணும். எல்லா எல்லா எழுத்துக்களுக்கும் யோசனைகளுக்கும் இரட்டைகள் இருக்கு, நல்லது கெட்டது, சுகம் துக்கம், ஆதாயம் விரயம், லாபம் நஷ்டம், என்னென்ன இருக்கு, ஆண் பெண்ணுல இருந்து சகலம் கைதான் வரப்போகுது. இந்த மெயின் ஹெட்டிங்ல இரட்டை உணர்ச்சிகள்ல குதிரை ஓட ஆரம்பிக்க போறது. எது நான் பாவம் என்ன பண்ண போறது, ஆனான் தன்னை நினைச்சிண்டு தன்னால இப்படி சாதிக்க முடியும், சாதிப்பேன், சாதித்தல், இப்படிதான் சாதிப்பவன், சாதித்தல், சாதிக்கப்பட்ட காரியம் அப்படின்ட்டு மூணு மூணு மூணா பிரிஞ்சு 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 ஒவ்வொரு இரட்டைகள்ல இருக்கிற ஒவ்வொரு சைட்லயும் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. மூலத்துல எவன்டா ட்ரை பண்றவன்றதை மாத்திரம் அது என்னைக்குமே பார்த்தது இல்லை. அது மாத்திரம் அந்த குரு சந்நிதியில நடக்க ஆரம்பிச்சது. அவர் என்ன சொல்றாரு, சாதிக்கிறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் சாதிப்பவன் யார், இரட்டைகள்ல ஒரு உணர்ச்சி கூட நல்லது யாருக்கு, நல்லதுன்னா யாருக்கு, அதுவே முப்புடிகளா மாதிரி காரியமா வரும்போது அவன் யாரு அப்படின்றது வெறும் பார்வை. அது பிளாங்க்னஸா தான் முடியும், பிளாங்க்னஸா முடியுதுன்னா கரெக்ட். ஆனா அதுக்கு அதுக்கு உங்களுக்கு உரம் ஏறாது, புரியுதா, தீரம் வராது அதுல நிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த சைடு வாசனைகள் வந்து பேக்கிங் சைடு வாசனைகள் வந்து தொடான் கோடி வருஷம் ஓடி இருக்கு உடம்பா. அதுக்கு தன்னை டைல்யூட் பண்ணிடும் தனக்கு ஏத்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம். ரொம்ப நாள் பேசி உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டேன். ஐயோ ஸ்ட்ரெயினே கிடையாது, இதுதான் ஆனந்தம். நமஸ்காரம். நமஸ்காரம்.